வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். ஸோ நம்ம கடந்த ஒரு சில நாட்களாக நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்ப்போம். 422 அப்படின்ற இடத்த நம்ம அதிகமாக டார்கெட் பண்ணிட்டு வரோம். இந்த 422 மேலே காப்பர் மார்க்கெட் போனால் மட்டும்தான் காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும், அப்படி இல்லைன்னா தொடர்ந்து அதோடைய டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணும் அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 29ஆம் தேதி 422 அப்படின்ற இடத்த தொட்டதுலேருந்து தொடர்ந்து அது சரிவை சந்திச்சிருக்கு. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சில நாட்கள் நமக்கு விடுமுறையாக இருந்தது. 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் இந்த 416 கீழே ஓப்பன் ஆகி அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்து திருப்பி மேலே ஓரளவு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது தொடர்ந்து பலன் கொடுக்காமல் கடைசியாக அடுத்த நாள் அதாவது 3ஆம் தேதி மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்தோன்னா மறுபடியும் 412 பக்கமாக கீழே வந்து ஓப்பன் ஆகி நம்ம அடுத்த டார்கெட்டான 412 தொட்டுட்டு ஓரளவு 3ஆம் தேதி மார்க்கெட் கீழே வந்து 413.5 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நேற்று மார்க்கெட் முன்னாடி நாள் அதாவது 3ஆம் தேதி மார்க்கெட் ஹை பக்கமாக ஓப்பன் ஆகி அதுலேருந்து ஓரளவு மேலே போய் 416 பக்கமாகவே க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் கொஞ்ச நாளாக நடந்துட்டுருக்க ப்ரைஸ் ஆக்ஷன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்டுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருந்தது அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. ஆனால் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரு இடம் 416. கொஞ்ச நாளாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதியிலேருந்தே இந்த 416 அப்படின்ற இடத்த பல முறை மார்க்கெட் டார்கெட் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம நல்லாவே பார்த்துட்டு வரோம். இந்த பல முறை இந்த 416 விட்டு மார்க்கெட் மேலே போகிற சமயத்தில் ஓரளவு நல்ல பையிங் இருந்திருக்கு. ஆனால் ட்ரெண்டு மொத்த ட்ரெண்டு டவுன் அப்படின்றனால 422 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் இந்த 416 அப்படின்ற இடத்த அவ்வளோ சுலபமாக நம்ம எடுத்துக்க முடியாது. அதனால் என்னென்னா இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் இது பக்கமாகவே தான் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப நமக்கு தெரியுது. அந்த காரணத்தினால 416 மேலே தொடர்ந்து ப்ரைஸ் ட்ரேட் ஆகிற சமயத்தில் மறுபடியும் 422 பக்கமாக போகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஆனால் 422 அப்படின்றது தான் ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடம். இந்த 422 அப்படின்ற இடம் ட்ரெண்டை முடிவு பண்ணுற இடமாக அமையிறதுனால இந்த இடத்துல ஓரளவு மார்க்கெட் அதோட டெசிஷன் மேக்கிங் ஸோனாக அமையுது. அதனால் இந்த இடத்துல ப்ரைஸ் ஆக்ஷன் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன நடக்குது அப்படின்றத உன்னிப்பாக பார்த்துட்டு தான் நம்மளால் முடிவெடுக்க முடியும். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எப்பவும் போல் குட்வில்லோட சார்ட்டிங் டூல் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.